கோவை மாவட்டம் மன்னூரில் தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பேரணி மேற்கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்னூர் சிற்கோ அமைப்பதற்காக 3731 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நமது நிலம் நமதே போராட்டக் குழு மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தவுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் வட்டங்களில் 3731 ஏக்கரை விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது என்று நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர், முதல்வர் உள்ளிட்டவர்களுக்கு மனு கொடுத்த பிறகும் இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே அதை எதிர்த்து நாங்கள் இன்று இங்கே அக்கறை செங்கப்பள்ளியிலிருந்து ஒரு 2 சக்கர வாகன பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதாக ஆரம்பித்தோம். காவல்துறை அனுமதி இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். போராட்ட காலங்களிலே நாங்கள் அனுமதி பெறமாட்டோம், இதுதான் எங்களுக்கான வழிமுறை என்று நாங்கள் அவர்களிடம் விளக்கி சொன்னோம். சட்டம் ஒழுங்கு கெடாமல் உங்களுடைய போராட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று காவல் தரப்பில் சொல்லப்பட்டது. சட்டம் ஒழுங்குக்கு எதிராகவோ பொதுமக்களுக்கு இடையூறாகவோ எங்களுடைய போராட்டம் இருக்காது, ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் காவல்துறையிடம் தெரிவித்தோம். அதன் பிறகு எங்களை பிரச்சார பயணத்தை நடத்துவதற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்துள்ளார். அடுத்த கட்ட போராட்டம் எந்த வகையிலும் இந்த நிலத்திற்குள் அரசு அதிகாரிகள் வருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்றிலிருந்து தொடர்ந்து எங்களுடைய அரசு திரும்ப அறிவிப்பை திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போது நாங்கள் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய கருத்தின் அடிப்படையிலே அடுத்தடுத்து போராட்டங்கள் இருக்கும். நாங்கள் முன்கூட்டியே போராட்டத்தை அறிவிப்பதிலே நடைமுறை சிக்கல் இருப்பதால் நாங்கள் இப்பொழுது அறிவிக்க முடியாத சூழ்நிலை. அதீத மனப்பாட சக்தியால் இந்திய அரசியல் தலைவர்களின் பெயர்கள், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களின் பெயர்கள் உள்பட பல்வேறு தகவல்களை ஒப்புவித்து 2.5 வயது குழந்தை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த கார்த்தீஸ்வரன் சாந்தி மேரி தம்பதியரின் குழந்தை ஹருஷன். 2.5 வயதான இந்த குழந்தையின் அதீத மனப்பாட சக்தியை கண்ட பெற்றோர் பல்வேறு வகையான புகைப்படங்களை காட்டி பொது அறிவை வளர்த்து வந்துள்ளனர். தற்போது அக்குழந்தை ஹருஷன் இந்திய அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை காண்பித்தால் அவர்களின் பெயர்கள் மற்றும் திருக்குறள், 40 வகையான பழங்களின் பெயர்கள், விலங்குகளின் பெயர்கள் போன்றவற்றை அற்புதமாக கூறி அசத்தி வருகிறார். அந்த குழந்தையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த கோவிலில் உண்டியலை உடைத்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். போச்சம்பள்ளியை அடுத்து அரசம்பட்டி அருகே மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் பழமை வாய்ந்த தென்னீஸ்வரன் சிவன் கோவில் உள்ளது. இங்கு வருவோர் வழிபாடு செய்த பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி பணம் மற்றும் நகைகளை உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவு கோவிலில் புகுந்த மர்ம நபர் உண்டியலை உடைத்து பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளை கொண்டு கொள்ளையடித்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறுகள் வழியே வெள்ளநீர் வடிவதற்கு தடையாக இருக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்ததால் 1 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் தண்ணீரில் முழுகியுள்ளன. காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் வழியே தண்ணீர் வடிய வைக்கப்பட்டு கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆறுகளில் ஆகாய தாமரை செடிகள் அதிகளவு இருப்பதால் நீரின் வடிப்போக்கை அடைத்துக் கொண்டு தண்ணீர் வடிய தடையாக உள்ளன. இதனால் தண்ணீரை அகற்றும் பணி காலதாமதம் ஆவதாகவும் அந்த செடிகளை உடனடியாக களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமாக மழை என்பது கொட்டி தீர்த்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக காவேரியில் வந்து தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. அந்த வெளியேற்றப்படும் தண்ணீரானது கடலில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. தற்போது ஒரு சில இடங்களில் வந்து ஆகாய தாமரை அடைத்துள்ளதால் தண்ணீர் வெளியேற்றுவதற்கு என்பது சிரமமாக உள்ளது. நம்மிடம் அப்பகுதி விவசாயி ஒருத்தர் இருக்கார், அவங்கள்ட்ட கேட்போம். சார், அவங்க சொல்லுங்கள் சார், இங்கே என்ன பிரச்சனை, என்ன பண்ணி தரணும் அரசு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஒரு ஏழை விவசாயி, வந்து நான் சுகாதாரத்துறையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன்.
வந்து எங்கள் பக்கத்து வயலில் எங்கே பார்த்தாலும் தண்ணி அதிகமாக இருக்குது. வடிகால் கொஞ்சம் அதில் ஆகாச தாமரை அதிகமாக அடைச்சிக்கிட்டு தண்ணி வடிய விடாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை கவர்மெண்ட்டு பார்த்து அதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதாவது இப்பகுதி விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றாங்கன்னா, உடனடியாக ஆகாய தாமரையை அகற்றணும், அதை உடனே சீர் பண்ணி தரணும், அப்போ தான் அந்த வெள்ள நீரானது வெளியேற்றப்படும்னு விவசாயிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தஞ்சை ராஜேஷ் கண்ணா, தமிழ்ச்செல்வம், ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக. தஞ்சையில் பயிர் காப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக சம்பா பயிர் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. இதற்கு உரிய நிவாரணம் வழங்கக்கோரியும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை உடனே வழங்க வலியுறுத்தியும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் அதன் தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். எங்ககிட்ட வாங்கின கரும்புக்கு நியாயமான பணத்தை கொடுன்னு கேட்கிறோம். 100 ரூபாய்க்கு 56 ரூபா 57 ரூபாயும் 37 பைசா சேர்த்தாருங்கிறாங்க. அது நியாயமா? அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா தற்கொலை செய்து கொள்வதில் வேறு வழியே இல்லை. விவசாயிக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் தற்கொலை செய்ய விவசாயியை தூண்டாதீர்கள் என்பதற்காக இந்த போராட்டம் ஒன்று. ரெண்டாவது, தஞ்சை தரணி தான் நெல் விளைச்சலுக்கு ஃபேமஸ் அந்த காலத்துலேருந்து. அந்த ஊரில் அழிஞ்சு போன பயிருக்கு 36 லட்சம் நஷ்டம் தராங்க இன்சூரன்ஸு. மற்ற மாவட்டத்தில் 40 கோடி 30 கோடி 50 இது என்ன நாயன்னு தெரியல. இது எதுக்கு இப்படி ஏமாத்துறாங்கன்னு, தஞ்சை விவசாயி ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அதே போல் ஒரத்தநாடு காவல் நிலையம் இருப்பாங்க, அங்கே வந்து காவல்துறையில் கொண்டு அடிச்சுவிட்டாங்க, என் வீட்டை இடிக்கிறான், என் வீட்டுக்குள்ளே கட்டுறான் அப்படின்னு ஒரு விவசாயி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டுறாங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நாயன்னே தெரியல. இது ஜனநாயக நாடா அப்படி என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இங்கே விவசாயிகளை நிறையா பேர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க வேனில், அவங்கள அங்கங்கே காவல்துறை மறித்து விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் மறியல் பண்ண போகிறோம்.